ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு உடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு சிம்பிளான எக்ஸாட்டிக் வெஜ் சாலட் ரெசிபியோட. இந்த சாலட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க, ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த சாலடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நான் சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் வந்து குக்கும்பர், ஒரு 2 குக்கும்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன், அதுவும் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரொக்கோலி வந்து ஒரு 1/2 kg இருந்துச்சு, அதையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிரி பிரி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1 tablespoon லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு 1 teaspoon பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 teaspoon இட்டாலியன் சீஸ்னிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன், அது கூடவே ஆனியன்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து ரொம்ப நேரம் சாட்டே ஆகணும்னு அல்ல, நமக்கு வந்து இது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சமாக சாட்டே ஆனாலே போதும். அது வந்து சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கேப்சிகமையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் சாட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் சாலடு, அதனால எல்லாமே ஒரு 1 minute பக்கம் நீங்கள் சாட்டே பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப நேரம் வச்சு சாட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு இல்லை. அது கூடவே நான் இங்கே ப்ரொக்கோலியும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ட்ரெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆகிற டைமில் நான் வந்து இங்கே ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் எடுக்கிறேன், அது கூடவே ஒரு 1 to 2 tablespoon சோயா சாஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, இதுவும் நான் ஒரு 1 tablespoon பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரி பிரி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சீஸ்னிங், இந்த மூணுமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் நான் வந்து இங்கே பிளாக் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சால்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கும்பர் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, இது முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுரும், அதனால நான் இங்கே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் குக்கும்பர். குக்கும்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ட்ரெஸ்ஸிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எனக்கு இங்கே டோட்டல் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 1.5 kg இருந்திருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து சலாடுக்கு போடுற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் போடுறது தான் பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு டாப்பிங்ஸாக பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், ஒயிட் செசமே சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், இதெல்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குவிக் அண்ட் ஹெல்த்தியான சாலடை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னராக கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதை எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.